Hi students, welcome to Neet Apatrix. We will video in this video. Velammal Medical College detailed information, seat matrix, fee structures, most expected cutoff for 2023. That is why we will talk about detail. Let's go to the Neet Apatrix channel. Subscribe to our channel, the bell button, click the bell button, and click the video on notification. Let's go to the video. First of all, we already top colleges in PSC Medical College, KMCH Medical College, SRM Medical College, Karpavanayaka Medical College, Melmaruthur Medical College, and so on. Private colleges in detailed information, seat matrix, fee structure, and expect a cutoff. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த அஞ்சு காலேஜஸ்னுடைய லிங்க்கும் தரேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோஸ்னு வரும் அந்த வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் காலேஜஸ்னுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜை பார்த்தீங்கன்னா அவுட் பேஷண்ட்டுக்கு சொல்லவே தேவையில்ல அவுட் பேஷண்ட்லாம் செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் டீசெண்டான அவுட் பேஷண்ட்ஸ் ஐ மீன் டீசெண்ட் அவுட் பேஷண்ட் அப்படின்னா ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கான அவுட் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபி வார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே ஐபியில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்போ வேணால் போய் ஏதாச்சும் வந்து ரெக்குவயர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எப்போ வேணால் போய் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் அங்கே கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் அங்கே வந்து நிறையா இருக்கும் ஓகேவா வேலம்மாளை பொறுத்தவரையும் பிஎஸ்ஜி அதான் சொல்கிறேன் இல்லை டாப் டென் காலேஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கிட்டத்தட்ட மெஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜஸ்லையுமே ஒரே மாதிரி இருக்கும் பட் டீச்சிங் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேவா நம்மளுக்கு தேவை வந்து டீச்சிங்கும் அந்த சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக தேவை ஓகேவா ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா இது வந்து ஒரு நான் மைனாரிட்டி கோட்டாவாக இருக்குது இது வந்து என்னவாக இருக்குது ஒரு நான் மைனாரிட்டி கோட்டாவாக இருக்குது அந்த நான் மைனாரிட்டி கோட்டானால நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் நம்மளுக்கு ஒதுங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்டெக் சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 சீட்ஸ் இருக்கு இந்த 150 சீட்ஸில் வந்து இது நான் மைனாரிட்டி சீட்ஸ்னோடனே கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 65% ஒதுங்குது மேனேஜ்மெண்ட் அண்டு என்ஆர்ஐ கோட்டாக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 35% கிட்ட ஒதுங்குது 35% கிட்ட நம்மளுக்கு சீட்டு ஒதுங்குது ஓகேவா ஓகே இப்போ கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது எவ்வளோ சீட்ஸ் நம்மளுக்கு 65% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குது 97 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குது மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கேட்டா ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா 53 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒதுங்குது 53 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக ஒதுங்கு ஓகேவா இதில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ போகும் செல்ஃப் என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ வரும் அதுதான் வந்து கேள்வி மேனேஜ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 30 சீட்ஸ் கிட்ட போகும் மேனேஜ்மெண்ட்டுக்கு 30 சீட்ஸ் என்ஆர்ஐ கோட்டாக்கு 23 சீட்ஸ் கிட்ட நம்மளுக்கு பிரிப்பாகும் ஓகேவா இதை தான் சேர்த்து 53 சீட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே இப்போ கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லும்போது 92.5% கோட்டா அண்ட் 7.5% கோட்டா 7.5% கோட்டாவில் வரவங்க ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ கேட்டகரி வைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போனோம்னா ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 28 சீட்ஸ் இருக்குது பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 சீட்ஸ் இருக்குது பிசிஎம்க்கு 3 சீட்ஸ் இருக்குது எம்பிசிக்கு 17 சீட்ஸ் இருக்குது எஸ்சிக்கு 14 சீட்ஸ் இருக்குது எஸ்சிஏக்கு 3 சீட்ஸ் இருக்குது எஸ்டிக்கு 1 சீட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு அதே 7.5% கோட்டாக்கு எத்தனை சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 சீட்ஸ் 7.5% எவ்வளோ சீட்ஸு 7 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குது அதில் ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்ஸ் பிசிக்கு 2 சீட்ஸ் பிசிஎம்க்கு சீட்டு ஒதுங்கலை எம்பிசிக்கு 2 சீட்ஸ் எஸ்சிக்கு 1 சீட்ஸ் எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு சீட்டு ஒதுங்கலை ஓகேவா இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்டு சீட் மேட்ரிக்ஸ் இதுதான் ஓகே இப்போ எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் டாப் டென்குள்ளே வரும் பட் ஃபீஸ்ன்னு சொல்லும் போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபீஸ் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்லாம் வந்து ஃபீஸ் ஹையஸ்ட் ஃபீஸ் நியர்லி வந்து கிட்டத்தட்ட பெர் இயருக்கு 10 லேக்ஸ் ரவுண்டப்பாக தொற்றும் ஓகேவா அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 4.5 லேக்ஸ் கிட்ட வரும் 4.5 லேக்ஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் வரும் பட் மற்ற டெவலப்மெண்ட் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் நியர்லி 10 லேக்ஸ் உங்களுக்கு பெர் இயர்க்கே வரும் ஓகேவா 10 லேக்ஸ் பெர் இயர்க்கே பட் 10 லேக்ஸ் இந்த காலேஜுக்கு கொடுக்கறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்னை பொறுத்தவரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜோட இந்த இங்கே போய் 10 லேக்ஸ் கொடுக்குறதுக்கு இதோட பெட்டர் காலேஜ்லாம் நிறையா இருக்குது கற்பவநாயகா எஸ்ஆர்எம் அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ் அதெல்லாம் வந்து ஓகே அதுங்கெல்லாம் ஃபீஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பட் இங்கே 10 லேக்ஸுங்கிறது டீச்சிங்லாம் சூப்பராக இருக்கும் வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வேலம்மாள் நல்லாயிருக்கும் பட் கொடுக்குறதும் ஒர்த்து தான் ஓகே
நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு இயர்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் இயருக்குன்னு கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து போடுறது ஃபுல்லாமே ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வந்து போடுறோமே தவிர, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது வந்து பெர் ஹோல் கோர்ஸுக்கும் நினச்சிக்கிறாங்க. அந்த ஹோல் கோர்ஸுக்குலாம் கிடையாது இது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அது பெர் இயருக்கு தான். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து உங்களுக்கு பெர் இயருக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 17 lakhs இருந்து 17.5 lakhs கிட்ட வரும். ஓகேவா? உங்களுக்கு பெரிய என்ஆர்ஐ கோட்டாவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 lakhsல இருந்து 28.5 lakhs வருது உங்களுக்கு பெரிய. என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டா இருந்துச்சு அப்படின்னா 24 lakhsல இருந்து 25.5 lakhs பெர் இயருக்கு வருது. ஃபுல்லாக வித்து ஹாஸ்டல் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இதான் வந்து டீட்டெயில்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? இதே வீடியோவில் நம்ம 92.5% கோட்டா அண்ட் 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ நம்ம இப்போ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கட் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம். 92.5% கோட்டாக்கான ரவுண்ட் ஒன்னில் கிடைக்கப்பட்ட 2022 டேட்டாவை வச்சு 2023 ரவுண்ட் ஒன்ல எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கணக்கு பார்க்க போகிறோம். ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 525 நம்மளுக்கு கட் ஆஃபாக நம்மளுக்கு ரவுண்டு ஒன்ல முடிஞ்சிருக்கு. பட் நம்மளுக்கு இந்த வருஷம் 2023 கட் ஆஃபாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 527+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிக்கு ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் 579 இருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 520+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிசிஎம்க்கு லாஸ்ட் இயர் 495 இருந்திருக்கு ரவுண்ட் ஒன் கட் ஆஃபாக. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 499+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எம்பிசிக்கு 487 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு ரவுண்டு ஒன்ல. பட் இந்த வருஷம் 2023 கட் ஆஃபாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 491+ இருக்கும். எஸ்சிக்கு லாஸ்ட் இயர் 384 இருந்திருக்கு ரவுண்ட் ஒன் கட் ஆஃபாக. பட் திஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 387+ இருக்கும். எஸ்சிஏக்கு லாஸ்ட் இயர் 309 இருந்திருக்கு கட் ஆஃபாக ரவுண்டு ஒன்ல. பட் இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 313+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்டிக்கு லாஸ்ட் இயர் சீட் அலாட்கேட் ஆகலை. 7.5% கோட்டா ரவுண்ட் ஒன் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு லாஸ்ட் இயர் சீட் அலாக்கேட் ஆகலை. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 281 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 298+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிசிஎம்க்கு சீட் அலாக்கேட் ஆகலை. எம்பிசிக்கு 289 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 302+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிக்கு லாஸ்ட் இயர் 256 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு ரவுண்ட் ஒன்ல. பட் திஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 265+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிஏக்கு சீட் அலாக்கேட் ஆகலை, எஸ்டிக்கும் சீட் அலாக்கேட் ஆகலை. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்ன டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், வேளம்மாள் மெடிக்கல் காலேஜ்னு டீட்டெயில்டு சீட் மேட்ரிக்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், 92.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் 2023 பார்த்தாச்சு, 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஆர் 2023 பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் டாப்பட்ரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.